हाई हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मधुरा लाइफ स्टाइल नया पर्सनल करी मिगू एपी अरेक अब वीडियो पड़ें अब कटा सर अदक इनकी वीडियो एरवा एप्ली पाक इतना कोल अद्क वो अर को काज मिग अेश्यो ओं को अर को मिग इत रेको अतक अब पाकल नूर ग्राम सीरक नूर ग्राम मंजल नूर ग्राम सोम्बु अदे नूर ग्राम मिगु अदक बउल नाज कल और अर टम्लर उल अर टम्लर अरसि इत वो तिक्नस्कमें पड़ो इरुम्बु वडचट्टिले वरुप नहीं पड़ूंग अर टम्लर अरसि वीट्टु पोन्नी अरसिय यूस पण्णिक्किट्टोम அது எதுக்குனா திக்னஸ்க்காக அதே மாதிரி ஒரு அரை டம்ளர் வந்து உளுந்து பாத்துக்கோங்க முக்கா டம்ளர் இருக்கு அரை டம்ளரும் போடலாம் முக்கா டம்ளரும் போடலாம் ஃபர்ஸ்ட் நான் உளுந்த வந்து நல்ல பொன்னிறமாகற மாதிரி நல்ல வறுத்துக்கணும்ங்க உளுந்தும் அரிசியும் எதுக்காக போடுறோம் அப்படினா நல்ல திக்னஸ் வருங்க குழம்பு நீங்க 4 ஸ்பூன் போடுற இடத்துல 2 ஸ்பூன் போட்டா போதும் அது கூடவே வந்து நாங்க காஞ்ச கறுவப்புளையும் வறுத்துக்கிறோம் காஞ்ச கருவேப்பிலை வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலை ஒரு ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலே அதுவே காஞ்சிரும் அதுக்கப்புறம் அதை வறுத்துக்கலாம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி வந்து ஒரு அளவுக்கு பொரியற அளவுக்கு இருந்தா போதும் அரிசி அது பண்ணும்போது சிம்ல வச்சுக்கோங்க அரிசி பாருங்க ஒன்னொன்னு வெடிக்க ஆரம்பிக்குது நான் பாருங்க இந்த மாதிரி பொரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான் இதுதான் பதம் இத ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இதெல்லாம் ஆறணும் அடுத்து மிளகு நல்ல மிளகு வறுத்துக்கலாம் மிளகாய் எப்பவுமே வந்து அது கூடவே வந்து சிம்ல வச்சிட்டு நீங்க வந்து சோம் இது பேர் என்ன சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் வந்து ஃபைனலா தான் ஆட் பண்ணனும் இல்லனா அது வந்து கரிஞ்சிரும் நீங்கள் வந்து பட்டை சோம்பு அந்த மசாலா ஐட்டம்ஸில் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சோம்பும் ஆட் பண்ணியாச்சு அது வந்து நாங்கள் வந்து இது வந்து குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வந்து புளிக்குழம்பு வைக்கிற கூட இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவோம் அதனால் நாங்கள் அந்த ஸ்பைசஸில் ஆட் பண்ணலை நீங்கள் வந்து கறி மிளகாத்தூள் வந்து நான்வெஜ் செய்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நூறு நூறு கிராம் தான் ரேஷியோ இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க சோம்பு சீரகம் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ அடுத்து கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுக்கலாம் ஏன்னா 1.5 கிலோ கொத்தமல்லி இருக்குல்ல இதுல ஒரு இன்னொரு டிப் என்னன்னா நீங்க வந்து மிளகாய் வறுக்கும்போது வந்து ஒரு கை கல்லுப்பு போட்டு வறுத்தீங்க அப்படினா மிளகாய் காந்தல் அடிக்காம இருக்கும் அதே மாதிரி சீக்கிரம் கெட்டு போகாமமும் இருக்கும் நாங்கள் எல்லா கொத்தமல்லியும் வறுத்துட்டோம் இப்போ வந்து மிளகாய் மிளகாய் கலர் ரொம்ப முக்கியங்க நீங்கள் கலராக இருக்கிற மிளகாவை வாங்கிக்கோங்க நான் ஒவ்வொரு தடையும் நாங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணி வறுக்கிறோம் எதுக்காகனா காந்தல் அடிக்காமல் இருக்கு அதே மாதிரி இதை வந்து நம்ம இது பண்ணும்போதும் அரைக்கும் போதும் வந்து நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது வந்து செல்லு வைக்காமல் இருக்கும் இப்போ வந்து அம்மா கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிருக்காங்க இது எங்க அம்மாோட ரெசிபி தான் எனக்கு எப்பவுமே அம்மா தான் அரைச்சு தருவாங்க இப்போ எல்லா மிளகாயையும் வறுத்து எடுத்துறலாம் இப்போ பாருங்க எல்லாமே வறுத்தாச்சு இது எல்லாம் ஆறிட்டு இருக்கு இப்போ மிளகாவும் அம்மா வறுத்து எல்லாமே எடுத்து வைக்கறாங்க இப்போ இத கொண்டு போய் நம்ம ரைஸ் மில்ல கொடுத்து